விதமான டைல்ஸையும் தரமான மற்றும் நியாயமான விலையில வாங்க ஸ்ரீ பூஜா டைல் ஷோரூம்க்கு வாங்க ஸ்ரீ பூஜா டைல்ஸ் 골்பென்ஸ் 버스 స్టాప్ अविनाशी रोड near KMCH कोयंबत्तूर ஸ்ரீ பூஜா டைல்ஸ் அழகிய எண்ணங்களின் சங்கமம் உலக தொலைக்காட்சியம் சன் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு சேர்ந்து அசத்தி கொண்டிருக்கும் நீதிபதிகள் மதன் பாப் சார் அவர்களுக்கும் சிட்டி பாபு சார் அவர்களுக்கும் தொகுப்பாலினி சந்திய அவர்களுக்கும் உலக தொலைக்காட்சியாம் சன் டிவி தொலைக்காட்சி தொகுப்பாளியிலேருந்து வாங்க தொகுப்பாளினி மகேஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு சிறப்பு விருந்தினராக அமர்ந்து கொண்டிருக்கும் திரு அஞ்சா நெஞ்சர் அருமையான மீசைக்காரர் திரு நக்கீரன் கோபால் ஐயா அவர்களுக்கு நன்றை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளாக போகிறோம் சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார் ஆ நீங்கள் இங்கே ஊர் பார்ட்டி நீங்கள் என்ன செஞ்சு ஆசை போகிறீங்க இன்னைக்கு இன்றைக்கி சீஃப் கெஸ்டாக நம்ம ஒன் ஒன்மோர் ஒன்மார் ஒன்மார் ஆலிக்க வாங்க மைக்கே கஷ்டின் சார் நீங்கள் இந்த அதுதான் போவதில் ஒரு முக்கியமான தூண் ஓகே சார் நீங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சு அசைத்த போகிறீங்க இன்றைக்கி வந்து நிறைய கான்செப்ட் எல்லாரும் பண்ணிட்டாங்க சார் ஆக்சுவலி இருந்தாலும் நம்ம மூலியமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து நக்கீரன் சார் வந்திருக்காரு அவரு அவரையே அசத்துற மாதிரி அவருக்குள்ளேயே போய் அசைத்துற மாதிரி ஒரு கான்செப்ட் வீரப்பண்ணை பற்றி கான்செப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ஆக்சுவல் என்னென்னா நடிகர்லாம் வந்து நடிகருடைய லவர்ஸ் சொந்தக்காரங்களை வந்து கடத்திட்டு போயிருக்கார் வீரப்பன் நடிகர்லாம் போய் கூப்பிட்டுருந்தா காப்பாற்ற போயிருந்தா எப்படி பேசியிருப்பாங்க சொல்லிட்டு ஒரு சிறிய கற்பனை நிகழ்ச்சியாக நான் வழங்க போகிறேன் சார் ஓகே அகஸ்டின் ஆரம்பிங்க ஓகே அகஸ்டின் தேங்க் தேங்க்யூ சார் நன்றி முதலாவதாக வீரப்பனை போய் காட்டில் போய் பேசுறதுக்காக நடிகர் ரகுவரன் அவர்கள் போயிட்டு கூப்பிட்றாரு வீரப்பனை வீரப்பா நீதான் வீரப்பாவா வீரப்பன் பேரை வச்சுட்டியா என் காட்டு உள்ள போய் ஒழிஞ்சிட்ருக்க ஆ ஏ இது பார்.

நான் வீரப்பேங்கண்ணா நான் வணக்கங்கண்ணா காட்டுக்குள்ளே என்னங்கண்ணா பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா ஆ இதை பாரு வீரப்பீங்கண்ணா நான் பாட்டு ஜோட்டை அடிச்சுட்டு சும்மா சைட் ஆயிடுச்சு சுற்றிட்டுனா என்னை கூப்பிட்டு லவ்வரை கூப்பிட்டு காட்டுக்குள்ளே வச்சுட்டிங்க இது பார் வீரப்பா இன்னொரு வாட்டி காட்டுலேருந்து என் ஃப்ரெண்டு வெளியே அனுப்புலன்னு வச்சுக்கோங்க ஆ இது பார் கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கி இருக்கும் இருக்கும் என்னடா அஜித் ஜெயலக்கன் சொல்கிற பார்க்குறீங்களா அதெல்லாம் நாங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிடுங்கண்ணா முதல்ல என் ஃப்ரெண்டு வெளியே அனுப்புங்கண்ணா ஒரு வாட்டி முடிவு பண்ணா என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கண்ணா வட்டுமாண்ணா தேங்க்யூங்கண்ணா நன்றிங்கண்ணா அடுத்தாக ஆசை நாயகன் அஜித் வராரு வீரப்பா நான் ஒன்றும் தனியால் இல்லை எனக்கு முன்பாக சிட்டி பாபு மதன் பாபு நக்கிரன் சார் எல்லாம் இருக்காங்க என்னங்க எவ்வளோ தூரம் சொல்லி வெளியே அனுப்பல அட்லீஸ்ட் ப்ளீஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டாவது போறேனே ரொம்ப தேங்க்யூங்க நன்றி அடுத்ததாக நம்ம விவேக் அவர்கள் வராரு ஐயா வீரப்பங்கய்யா ஐயா வணக்கம் ஐயா நான் பாட்டு காட்டுக்குள்ள போய் உங்களை பார்க்கலான்னு வந்தா ஏதோ அம்பாஸ்டர் கார்ல ஏத்தி விட்டீங்கன்னு சொன்னாங்க அங்கிருந்து நேரா போனா ஏதோ கல்லடியில இலாம் போட்டு வச்சிருப்பீங்களாமே ஐயா எப்படியா போறது எங்க நக்கீரன் ஐயாவே பத்து நாள் அலைய விட்டீங்க எங்களால எப்படியா உள்ள வர முடியும் இப்பதாயா தெரிஞ்சது அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு இறைவனின் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலான்னு ஆனா காட்டுக்குள்ள போனா உங்களை கண்டிப்பா பார்க்கவே முடியாதுங்கய்யா அவரை பார்த்துட்டு வந்தவரையாவது நாங்க ஒரு பிறகு

அடுத்த திரு டி எஸ் பாலியா அவர்கள் போறாரு தம்பி மதம் பண்றியப்பா அந்த வீரப்பனை காட்டுக்குள்ள போய் பார்க்க போனா அப்படியே கையக்காலாம் கெடுக்கட்டு கிடக்கு ஆடுதப்பா ஆடுதப்பா அது காடா இல்லாத எந்த மூலையில இருக்கான்னு தெரியலப்பா தெரியலப்பா அப்படின்னு மட்டும் கண்டுபிடிச்சா அங்கேயே கப்புன்னு கீழே கொடுத்துருவப்பா தேங்க்யூ அடுத்த பூர்ண விஸ்வநாதன் போறாரு காட்டுக்குள்ள வந்துட்டே

நான் வீரப்பனை பார்ப்பதற்காக காட்டுக்கு செல்ல வேண்டுமா என்ன இது கொடூரம் காட்டுக்கு செல்லும் வழியில் துப்பாக்கி எடுத்து போடாத யாராவது சுட்டு விட்டால் என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவது வேண்டாம் சாந்தா வீரப்பன் காட்டுக்குள்ளாக செல்லும் போது மரத்து மேல் ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறான் மூன்று முறை கல் எடுத்து டொக்கு டொக்கு என்று தட்ட வேண்டுமாம் இறுதியில் டயலாக் மறந்துவிட்டால் நான் என்ன செய்வது திரைப்படமாக இருந்திருந்தால் டப்பிங் கொடுத்தாவது காப்பாற்றிக் கொள்ளலாம் ஆனால் இந்த ரிஸ்கை நான் எடுக்க விரும்பவில்லை அதற்காக தான் ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக பிறந்திருக்கிறார் நான் கீரன் கோபால் நன்றி ஐயா வணக்கம் ஐயா தேங்க்யூ ஐயா நன்றி அடுத்ததாக எஸ்ஜே சூர்யா அவர்கள் போறாரு காட்டுக்குள்ள போனேன் காட்டுக்குள்ள போன வீர பயில ஆனா இருக்காரு எப்படி தெரியுமா காட்டுக்குள்ள போன வீர பயிருக்காரு இல்ல இருக்காரு இல்ல கடைசியில பார்த்தா அவர் மாதிரி மூணு பேர் வேஷம் போட்டு வந்திருந்தாங்க கடைசியில நானும் வீரப்ப மாதிரி வேஷம் போட்டு போனேன் போலீஸ்கார வீரப்ப நினைச்சு என்ன சுட்டுட்டாங்க ஆ அடுத்தாக்கு தனுஷ் போறாரு ஜியா நம்ம காதில சேர்த்து வைக்கிறதுக்காக வீரப்பம் காட்டுக்கு போகலாம் திவ்யா அங்க காட்டுக்கு போனா நம்மளுக்கு என்ன வேணும் என்ன இல்ல வீரப்பம் காட்டுக்குள்ள போய் என்ன வேணால் சாப்பிடலாம் பன்னிக்கறி மயில் கறி மான்கறி மான்கறின்னு சொல்லக்கூடாது அரசாங்கத்தில் கைது இது பண்ணிடுவாங்க வரட்டுமா திவ்யா நம்ம காதல் சேர எடுக்கும் வீரப்பம் காடுதான் வரட்டுமா திவ்யா வேணும்னா ஒரு அஞ்சு ரூபா கடன் வாங்கிட்டு வா எங்கேயாவது போய் பிழைச்சிக்கலாம் அடுத்ததாக நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உனக்கு வந்தேன் வந்து வீர உங்களுக்கு தான் எதுக்கு இப்போ உனக்கும் சொன்னேன் தான் இங்கே வந்து உங்களை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு கனடா மாநிலத்திலேருந்து எங்களை கொண்டு போய் ஒருத்தரை வந்து உள்ளே வச்சுட்டீங்க ராஜ்குமார்னு சொல்லியா பிரிய நதிக்கார் அவரை மீட்பதற்காக இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டாங்க ஆனா ஒரு தமிழிலே நம்பின இன்னொரு தமிழ என்னைக்கு துரோகம் பண்ணதா சரித்திரமே கிடையாது அந்த ஒரு அடிப்படையில நீங்க அவரை விடுதலை பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆஹ் தேங்க்யூ அந்த ரொம்ப வந்தீங்க உனக்கு வந்து தேங்க்யூ அடுத்ததாக பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் சார் கொஞ்சம் வால்யூம் மற்றும் ஃபீட்பேக் அடுத்ததாக பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் காற்றுக்கு செல்லும் பொழுது அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன் ஆனால் அந்த காட்டு உள்ள தான் தெரிஞ்சது வீரப்பனை பாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு வீரப்பனுடைய ஆள் வந்து கேட்டாரு என்னோட கண்ணு வேணும்னு கேட்டாரு அதனால்தான் போகும்போது ரெண்டு தென்னங்கண்ணு எடுத்துட்டு போனேன் அந்த கண்ணை வச்சு போச்சுக்கோ அந்த கண்ணனி வச்சு போச்சுக்கலன்னா அந்த தென்ன நாளைக்கு விழுந்து அதுல இருக்க தென்னகுலவும் மேலே விழுந்து அந்த குளப்பழி அமல விழுந்துருமோன்ற ஒரு தான் வீரப்பன் காட்டுக்கே போல நன்றி இதுவரை என்னுடைய கேட்ட கேட்டி அனைத்து நாலு திட்டத்தை கூட விடுபடுது சரிங்க சார் ஓகே சார் அடுத்ததாக அண்ணன் சிவகுமார் அண்ணன் அவர்கள் வீரப்பனுக்காக காட்டுக்கு போறார் ஐயா ஐயா உனக்கு என்னையா பாவம் பண்ணேன் என்ன பாவம் பண்ணேன் உன்ன பிள்ளைய பார்த்ததுக்கு நன்யா பாவம் பண்றது இதை பாரு வீரப்பா ஒரு முறை கூடுவேன் ரெண்டு முறை கூடுவேன் மூணாவது வாட்டி கூப்பிட்டு நீ ஏ வரலனா நானே போயிடுவேன் இனிமே நக்கீர கோபால் காட்டுக்கு வர வரமாட்டாரு ஏன்னா அவர் அஸ்தபோத நிகழ்ச்சி பாருங்க ஆரம்பிச்சாரு இனிமே அவர் யார் எங்க கூப்பிட்டா வர இங்க தான் யார் பாரு எங்களுடைய சொத்தி அவரு பட்டுமாயா ரொம்ப நன்றிக்கா தேங்க்யூ யா நன்றி தேங்க்யூ நன்றி 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 சூப்பர் வழக்கம் போல அது நக்கீரன் சார் நம்ம மைக்கேல் அகஸ்டீனோட வந்து பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன சொல்றீங்க ஓகே ம் சூப்பர் வழக்கம் போல் அது திட்டீங்க நக்கிரண் சார் இவர் பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன சொல்றீங்க முதல்ல நீங்க அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னீங்க பாருங்க பில்லர் பில்லர் தான் அதாவது எத்தனை வாய்ஸ் இப்போ பண்ணியிருப்பாருன்னு நானும் எண்ணிக்கை போடும் அது பாட்டுக்கு அடுத்து பாட்டு மடை திறந்த வெள்ளம் போல்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வாய்ஸ் அப்படியே கொட்டுது அதுவும் இந்த தளபதி விஜய் மாதிரி பண்ணிங்க பாருங்கள் நானே எல்லா எந்த வாய்ஸையும் ஒரு சின்ன அதான் நான் முதல்ல சொன்ன பாருங்கள் சார்லின் சாப்பிடின்னு இவரை மூஞ்சம் மறைச்சிட்டு வாய்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அஜித்துக்கு மார்க் போட்டோம்னா அஞ்சாவது மார்க் தான் கிடைக்கும் ஐயாவுக்கு தான் ஒன்றாவது மார்க் கிடைக்கும் அதே மாதிரி ரஜினி ஏன்னா இவர் எனக்கு ரொம்ப இவர் மேலே எனக்கு மரியாதை எதுலன்னா அந்த டைனோசர் குடிக்கும்ல ஒரு டைனோசர் குடித்தா எப்படி இருக்கணும் அது வந்து எனக்காக கொஞ்சம் செய்யணும் அவர் அவசியம் ஆமாம் சரி பண்ணுறேன் சார் கண்டிப்பாக ஆமாம் செஞ்சுட்டு ஓகே சார் இந்த ரஜினியும் வந்து என் கூட காட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார் அதையும் இப்போ சொல்லிட்டார் அவரு அதை நான் கடைசி சொல்லி முடிச்சிட்றேன் அப்படியே ஓகே சார் டைனோசர் வந்து சாருக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வெளியே நடந்து வந்தால் எப்படி இருக்கணும் எனக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அதான் அதான் சரி சாரோடைய வேண்டுகோளுக்கு இணங்க டைனோசர் ட்ரிங்க்ஸ் அடிக்குதுன்னு சொல்லுங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு நடந்து வருது இப்பொழுது டைனோசர் வந்து தண்ணி சாரோடைய வேண்டுகோளுக்கு இணங்க இப்போ நான் அதை செஞ்சு காட்டுறேன் தேங்க் யூ சார் எதாவது மியூதிங் பண்ணீங்க டைனோசர் அப்படியே நந்தவரம்பர் ஜுராசிக் என்ன மியூதிங் வேணா தேங்க்யூ இதை தான் இதை தான் கேட்டேன் அதாவது ஒரு மனுஷனுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது இருக்குல்ல இப்போ ரஜினி சொன்னார் பாருங்க உண்மையிலேயே ரஜினி காட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார் அதாவது அந்த டைனோசர் சருக்கு அடிக்கும் போது ஸ்டடியாக தான் இருந்தது சருக்கு வெளியில் விட்டவனை கீழே வந்து போச்சு அது அவருடைய அந்த மாடலிசன் நல்லா இருக்கும் அது நிறைய அது மாதிரி ஒவ்வொரு மிருகமும் செய்கிறத அவர் செய்வார் அது இப்போ நமக்கு நேரம் இல்லை ரஜினி என்ன பண்ணார் ஒரு க ஏன்னா இந்த ராஜுமார் கடத்தின பிறகு ஒரு முக்கியமான பாட்ட இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் குபர் அவசரமாக கூப்பிட்டாரு நானும் போனேன் ஒரு தாடி அப்படின்னு ஓகேவா அப்படின்னாரு என்னென்ன நானும் வரேன் கூட இருந்தேன் ஆ நீங்களும் வரீங்களா எங்கே நம்ம போகிறோம் நம்ம ராஜுமார் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் இது என்ன வினையே வேணாம்ங்க கொஞ்சம் இருங்கன்னு கலைஞருக்கு ஒன்று ஃபோன் போடுறேன் ஃபோன் போட்டு என்ன ரஜினி வரேன்னு அப்படி இது என்ன புதுசாக இருக்கு அப்படின்னாரு அவரு கோபால் புதுசாக இருக்கு அப்படின்னாரு அப்புறம் அந்த வரனே அப்படின்னு சொல்லிவிட்டு கலைஞருக்கு நான் வரேனேன்னு சொல்லிட்டு இவர் சொன்னேன் என்ன வேணாம் ஏன் ஏன் அப்படின்னாரு அவர் ஏன் வரக்கூடாதுன்னார் ஏங்க அஃபீஷியல் தூதராக நம்மளை போட்டிருக்காங்க அவனு ஒரு சூப்பர் ஸ்டார் கன்னட சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கான் அவன் இப்போ நீங்களும் கன்னடம் இல்லையா ஓ வாமா உடனே வா ஒன்னே தான் தேடிகிட்டு இருந்தேன் பாடு உட்கார வச்சுட்டாங்க நான் சிக்கலாகி போகுமே அப்புறம் என்னாகும் வாழ்க்கையில் என்னுடைய எதிர்காலம் இல்லை நைக்கிறனே இனிமேல் அழி அழிஞ்சு போகிற அளவுக்கு ஆகி போகும் ஏன்னா ஏன்னா நீ ஒன்றே யார் இவரை கூப்பிட்டு போய் சொன்னான் நாளை கேட்பாங்களா இல்லையா ரெண்டாவது நீங்கள் வந்து காடு வந்து பதினாறாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அது பதினாறாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அவர் எந்த பக்கம் இருக்கான் ஏதுன்னு தெரியாது இவர் வந்து நான் வந்தே ஆணுன்னு எல்லாம் பேக்கெலாம் ரெடி பண்ணிட்டார் இந்த பேக் போதுமா கேப்பான் இந்த தாடி இது போதுமா அவங்க நான் அந்த ஸ்லீப்பர்லாம் எடுத்து வச்சுட்டேன்ட்டார் அவர் எல்லாம் ரெடி நான் வரேன் அப்படின்ட்டார் அப்புறம் நான் கலைஞர்கிட்ட சொல்லி தான் அதை வந்து கட் பண்ண வேண்டியதாக ஆயிப்போச்சு ஏன்னா அது வந்து அவருடைய ஆர்வம் இல்லை ராஜ்குமாரை காப்பாற்றுங்கிற அந்த ஈடுபாடில் அவர் எடுத்துக்கிட்ட அந்த அதீத முயற்சியில் முயற்சியின் கா அதை பற்றி தான் என் வந்து அதை வச்சு தான் என்ன கேட்டார் அப்போ தான் என் தம்பி வந்து ரஜ ரஜினி உள்ளே போகிறத சொல்லும்போது எனக்கு அந்த மலர் நினைவுகளா வாழ்க்கையில் வாழ்த்துக்கள் மைக்கேல் थैंक यू அகஸ்டின் எவ்ரிTHING அவரு थैंक यू सर ரொம்ப நன்றி 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 ওকে நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் கீழ இருக்க பல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அஸ்ஸல்டியை பாத் என்ஜாய் பண்ணுங்க பை